கொடுப்பதற்கு கூட இடமில்லாத சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து எங்கு பிறந்தார்? சத்திரக்காரன் சபேஸ்வரர் கிராமம் பார்க்கிறேன். இந்த சத்திரத்தில் இடம் என்னன்னு சத்திரக்காரன் சொன்னோம்னே சத்திரக்காரனுடைய மகன் சின்ன பையனுக்கு அவன் அப்பாப்பா அந்த முன்னணியில் போய் அவங்க இடம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு சத்திரத்தில் இடமில்லாத அப்படின்னா முன்னணியிலே சத்திரம் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையாக அந்த சத்திரத்துக்கு வந்த பெத்லகேமுக்கு வந்த மக்களுடைய நோக்கங்கள் பல நோக்கங்களாக இருந்தது. வெரைட்டி ஆஃப் மோட்டிவ்ஸ் தட் ப்ராட் பீப்புள் டு ஜெருசலேம். வெரைட்டி ஆஃப் மோட்டிவ்ஸ் தட் ப்ராட் பீப்புள் டு பெத்லகேமுக்கு வந்த மக்கள் பல நோக்கங்களோடு வந்தார்கள். எப்படி பல நோக்கங்களோடு வந்திருப்பார்கள்? வியாபாரிகள் வந்தார்கள், சொந்த அலுவல் காரணமாக அங்கு முன்பு செல்லக்கூடிய மக்கள் சத்திரத்தில் தங்கினாங்க, வியாபாரிகள் சத்திரத்தில் தங்கினாங்க, வரி வசூலிக்கிறவங்க வந்து சத்திரத்தில் தங்கினாங்க, நீண்ட பிரயாணம் செய்கிற மக்கள் சத்திரத்தில் தங்கினாங்க. எனவே தான் விருந்து கலியாட்டத்திற்காக வருகின்ற மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்பதற்காக வந்த விருந்து கலியாட்ட நோக்கத்தோடு வந்தவர்கள் சத்திரத்தில் தங்கினாங்க. எனவே சத்திரத்தில் இருந்த மக்களுடைய மோட்டிவ்ஸ் அவருடைய நோக்கங்கள் வெவ்வேறாக இருந்தது. ஆனால் இது ஒருவராவது அந்த சத்திரத்தில் இயேசு பிறந்தார் என்பதை என்ன செய்யல பல நோக்கங்களோடு சத்திரத்தில் இருக்காங்க. சத்திரம் நிரம்பி படிக்கிறது அவங்கவுங்க தேவன் அஜெண்டா தங்களுக்கு சில நோக்கங்களோடு வந்த மக்கள் சந்தோஷமா இருக்கும்போது சத்திரத்தை அந்த முன்னணியில் இருந்த இயேசு கிறிஸ்து இதே சத்திரத்தில் தான் நம்ம இருக்கக்கூடிய சத்திரத்தில் தான் ஒரு ஓரத்தில் இயேசு பிறந்திருக்கிறோம் என்பதை அந்த சத்திரத்தில் தங்கியிருந்த மக்கள் நாம் ஒருவரும் கூட என்ன செய்யவில்லை அறியவில்லை. எனவே நமது வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல நோக்கங்களுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் கூட இருக்கிறார் என்பதை என்ன செய்வதில்லை நாம் பின்பற்றுவதற்கு பல நோக்கங்கள் ஒரு சந்தா கட்டி சொன்ன ஒரு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு பயன்படும், நபரைக்கு பயன்படும், வேலை வாய்ப்புக்கு பயன்படும், ஏதாவது சலுகைகள் வாங்கிக்கலாம். ஆனால் வேற நான் போயிட்டு இங்கே போயிட்டு என்ன நோக்கத்திற்காக அங்கமாக இருப்பதற்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை பின்பற்றுவதற்கும் நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருச்சபையின் அங்கமாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையாகிய நீண்ட பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அந்த சத்திரத்திலே அநேக மக்கள் பல நோக்கங்களோடு வந்து தங்கியிருந்து இயேசு தங்கள் பிள்ளை பிறந்தார் என்பதை அறியாமல் இருக்கிறது போல வாங்கியிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் பாடல்களிலும் கூட அநேக பண்டிகைக்கால விழா கோலங்களை நாம் செய்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நம்மிலே ஒருவராக பிறந்திருக்கிறார் என்பதை உணராமல் இருப்போமானால் கிறிஸ்து பண்டிகைக்குள்ளாக நமக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட என்ன நோக்கத்தோடு கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு திருச்சபையை அர்த்தமாக இருக்கிறோம், என்ன நோக்கத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்பதை அறிந்து செயல்படுகிறோம். ஆசீர்வாதங்களை நிறைவாக நாம் சொல்லியிருக்கிறோம். பத்திய சுவிசேஷம் இரண்டாவது காலம் பதினோராம் பாருங்கள். பத்திய சுவிசேஷம் இரண்டாவது காலம் பதினோராம் அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தாயாரி மணிகளையும் ஏன் மரியாதை ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரை கண்டுகொள்ள வந்தோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற குழந்தையையும் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற குழந்தையின் தாயையும் கண்டுகொள்ள வந்தோம்னு சொல்லி அந்த சாஸ்திரிகள் சொல்றார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற குழந்தையை தான் நாங்கள் காண வந்தோம் என்று சொன்னார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த பொழுது பிள்ளையை கண்டார்கள் சொன்னா ரைட். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிள்ளையையும் அது தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. எனவேதான் ரோமபுரத்திற்கு திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து யார் இருக்கிறார்? மரியாதை இருக்கிறார்.
ஏன் தவறுன்னா நம்முடைய பேராசிரியர் அவர்கள் ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் நம்ம திருமண எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோ டைசிஷன் கவுன்சிலோ அது நம்முடைய குருமானவர்களுக்கு ஒரு அழகான ஒரு தாக்கம் மரியாதை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் மரியாதை இல்லைன்னு சொன்னால் ஏசாவை என்ன செய்திருக்க மாட்டார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணீர் வயிற்றை பிறப்பார் என்று தேவதூதனால் சொல்லப்பட்ட அந்த காரியத்திற்கு மரியாதை மறுப்பு தெரிவித்திருந்தால் இயேசு கிறிஸ்து மரியாதை இடத்திலே பயன்படுத்த மாட்டார். கண்ணீர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து மரியாதை தன்னை அடிமைப்படுத்தினபடினால்தான் இயேசு கிறிஸ்து மரியாதத்திலே பரிசுத்தாவியினால் உட்படுத்தார். ஐயா விஷப்பை அழகாக சொன்னாங்க, மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக மரியாதை வழங்குவதாக. ஆனால் மரியாதைக்கு இந்த புரொட்டஸ்டன்ட் திருச்சபையில் என்ன செய்யறாங்க, மரியாதைனா எதுவும் அவங்க ரோமன் கத்தோலிக்கில் சேர்ந்தவங்க மரியாதை திருச்சபை மரியாதை சிலை வணக்கம் பரவலாம் மரியாதை கொடுக்க முக்கியத்துவம் பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு உள்ளார். அவர் தான் ரட்சகர், பாவங்களுக்காக மறைந்தவர், மரியாதையில் பாவங்களுக்காக மறைந்தவர் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் மரியாதையுடைய தியாகம், மரியாதையை ஒப்பு கொடுத்த நிலை இவற்றையெல்லாம் பார்க்கின்றது. திருச்சபை மரியாதை ஒதுக்கிருந்த திருச்சபையாக இல்லாதபடி மரியாதையை காணக்கூடிய நல்ல குணங்கள் முன்மாதிரியான குணங்களை திருச்சபையின் மக்களுக்கு